அழைக்கிறான் மாதவன். ஹலோ பிரதர், நான் உங்ககிட்ட திதி தேவதை மந்திரமும் திதி தேவதை ஃபோட்டோவும் வாங்கியிருந்தேன். அந்த மந்திரத்தை படித்து அன்றைக்கி நைட்டு நான் சேன் பண்ணேன். சேன் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்குல்லப்பா, அதை சேலுக்கிறது நீ வாங்கிக்கிறியா அப்படின்ட்டு. ஆக்சுவலி எங்கள்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை, இருந்தாலும் அவங்க சொல்கிற டைமிங்க்கு எங்களுக்கு வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் ஓகேன்னு சொல்லிட்டோம். சொன்னே எனக்கு பணம் வந்துருச்சு. இடம் இருக்குன்னு சொன்னதும் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னதும் அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். என் ஹஸ்பண்ட் வாங்கிக்கேன்னு சொன்னதும் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். அட் த சேம் டைம் என் கையில் 1 லாக் பணம் வந்ததும் அட்வான்ஸ் போய் கொடுத்துட்டேன். இது இந்த சேன் பண்ணி இந்த மந்திர திதி தேவதை வழிபாடுக்கு அப்புறம் ஒரு 3 நாளுக்குள்ளே நடந்த விஷயம். இது எல்லாமே எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. நான் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சேன் பண்ணது கூட எதையும் எதிர்பார்த்து நான் சேன் பண்ணல. இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லி நான் எதையுமே எதிர்பார்த்து நான் சேன் பண்ணவே இல்லை. எனக்கு எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நான் அன்னையிலேருந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதோட அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அது கன்ஃபார்ம் ஆகட்டும், நமக்கு தான் இடம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகட்டும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் நேற்று கொடுத்துட்டு வந்தேன். நான் உங்களுக்கு இந்த விஷயத்த இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா எல்லோரோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் வந்து இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி இன்றைக்கி போயிட்டே இருக்கோம். என்ன விஷயம்னு கேட்டோன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், பல விதமான சொத்துக்கள் சேர்க்குறோம். அது வந்து நகரக்கூடிய அசட்ஸாக இருக்கலாம், இல்லை நகராத அசட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே சேர்க்கிறது தப்பா அப்படின்னா, சேர்க்கிறது தவறே கிடையாது. பட் இதை சேர்க்கும் போதே உங்களோட எண்ணம் கரெக்டாக இருக்கணும், அந்த கவனம் எப்பொழுதும் இருக்கணும். எந்த மாதிரியான கவனம்? இந்த விஷயம் இங்கே சேர்க்கப்படுது, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்மளோட இறப்புக்கு அப்புறம் திரும்பவும் இதை எடுத்துகிட்டு போக முடியாதுன்ற ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த கவனம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, கொடுக்கக்கூடிய திறன் ஜாஸ்தியாகும். அப்போ அந்த கொடுக்கக்கூடிய திறன்னால என்ன கிடைக்குது? இந்த கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தால் என்ன கிடைக்குதுன்னா, பல விஷயங்கள் கிடைக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிலையற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால தான் வந்து ரஜினி சார் நடித்த படத்தில் கூட முத்து அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படத்தில் ஒருவன் ஒருவன் முதலாளி சாங்கில் நீங்கள் அந்த லிரிக்ஸ் கேட்டிங்கன்னா தெரியும். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது, இதை மனம் தான் உணர மறுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் வரும். இதோட அர்த்தம் என்னன்னா, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசையான், இந்தாவது அங்கே வந்து லேண்ட் வாங்கி போடணும், அங்கங்கே லேண்ட் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு ஆசை இருக்குது. அந்த மண்ணுக்கு என்ன ஆசை இருக்குது? எப்போ இவன் வந்து நம்மக்கிட்ட படுப்பான், எப்போ நம்ம அவனை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணுக்கு ஆசை இருக்கிறது. ஆனால் கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது. என்னதான் நீங்கள் இங்கே வாங்கி போட்டாலும் ஒரு 100 வருஷங்க அப்புறம் நீங்கள் போய் மண்ணில் தானே உங்களோட உடல் இருக்கும். அப்போது கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது, இதை மனம் தான் உணர மறுக்கிறது. ஏன் மனம் உணர மறுக்கிறது? இந்த 100 வருஷம் வரைக்கும் நான் தாண்டா இங்கே ராஜான்னு சொல்லி நீங்கள் வாழும்போது அடுத்த 100 வருஷங்க அப்புறம் அதுதான் எப்படியா இருந்தாலும் ஜெயிக்கும். அப்போ இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் பட்டினத்தடிகளை என்ன பண்ணுவார்னா, ஒரே ஒரு விஷயத்தை வந்து அவர் அந்த ஓலைச்சுடியில் பார்க்கும்போது அவருக்கு ஞானம் பிறகுது. என்ன? காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே அப்படின்னு சொல்லி படிக்கிறார். கிட்டத்தட்ட அவர் அவ்வளோ 100,000,000,000 சொத்துக்களை வச்சுருந்தாரு. அரசர்க்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்கிட்ட சொத்து இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அவருக்கு ஞானம் என்பது ஏற்படுது. காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. அப்போது அவர் வந்து கோமணத்தை கட்டிட்டு வெளியே போய் பிச்சை எடுத்து தான் சாப்பிட போனார். அப்போது இந்த விஷயத்தை நான் உணர்ந்தால் நானும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணுமா, நானும் கோமணத்தை கட்டிட்டு போகணுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. ஆனால் உங்ககிட்ட அதிகமான சொத்துக்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறேன். நீங்கள் வந்து பட்டினத்தடிகள் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு நான் சொல்ல வரல. அதனால தான் வந்து பட்டினத்தடிகள் என்ன பண்ணுறாருன்னா, காதற்ற ஊசியும் வராதுக்கான கடைவெளிக்கேன்னு கேட்ட உடனே அவருக்கு என்ன தோணுது? ஓகே, காதற்ற ஊசி கூட வந்து கடைசி காலத்துக்கு வராதுன்றது ஒரு விஷயத்தை புரியுது. அதாவது காதற்ற ஊசினா என்ன? இப்போ ஒரு ஊசி இருக்கு, அதுவே விலை ரொம்ப கம்மியானதா? என்ன, ஒரு ஊசி மிஞ்சி போச்சுன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபாக்குள்ள வருமா? அதுவே அவ்வளோ கம்மியானது. அதுவும் அதுல இருக்கக்கூடிய அந்த காது அறுந்து போச்சு அப்படின்னா அது கூட உங்க கூட கடைசி காலத்துக்கு வராதுன்றாரு. ஊசியே அவ்வளோ வந்து ரேட்டு கம்மி, அதுவும் காதற்ற ஊசினா டோட்டலாக டேமேஜ். அந்த 5 ரூபா பொருள் கூட காது அறுந்து போச்சுன்னா உனக்கு பயன் பெறாது, அதனால உன் கடைசி காலத்துக்கு கூட வராது அப்படின்னு ஒரு விஷயத்த உணர்ந்ததுக்கு அப்புறம் அவரை தன்னை மாத்திக்கிட்டாரு. இதை தான் வந்து சிவவாக்கியர் கூட ஒரு படத்தில் என்ன சொல்லியிருப்பார்னா, ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும்
கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே அப்படின்னு சொல்லி சிவவாக்கியர் சொல்றாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, பல ஆயிரக்கணக்கான ஆடுகளை கிட்டத்தட்ட வளர்ப்பாங்க, நூறுகணக்கான ஆடுகளை வளர்ப்பாங்க, அதே மாதிரி வந்து பல நாட்டுக்கு நான் தான் வந்து ராஜா, இந்த நாட்டையே நான் தான் பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி, நீ நாடை பிடிச்சி வச்சிருந்தாலும் சரி, ஆடு அவ்வளோ வளர்த்துருந்தாலும் சரி, யானை சேனை வளர்த்துருந்தாலும் சரி, அவ்வளோ குதிரைகள் அவ்வளோ யானைகள் நீ எது வேணா வச்சிருக்கலாம், இதெல்லாம் வந்து குறுக்கே வந்து நிற்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உன்னோட கடைசி காலத்துல இந்த செல்வங்கள் எதுவுமே வந்து நிலையற்றதாக தான் இருக்கும் சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி கோடி வாசி தேடினும், நீ அவ்வளோ ஏற்றி இறக்குறியே இந்த வாசி, அந்த வாசியும் வந்து இந்த யமன் வரும் காலத்துல குறுக்கே வந்து நிற்குமோ உன்னை காக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ எது வந்து நிற்குமா, ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும். ஓடிட்ட பிச்சைன்னா என்ன, அவனுக்கு இதை செய்யணும் இவனுக்கு இதை செய்யணும்னு சொல்லி நீங்க ஓடி ஓடி அவனுக்கு என்ன வேணுமோ அந்த இட்ட பிச்சை தான் முன்னாடி வந்து நிற்குமோ. ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும். உகந்து செய்ததுன்னா என்ன, அந்த மனம் உகந்து நீங்க செய்யணும். ஓகே, இவ்வளோ கஷ்டப்படுறானே இவனுக்கு சாப்பாடு கொடுப்போம், இவ்வளோ கஷ்டப்படுறானே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுப்போம், இவ்வளோ கஷ்டப்படுறானே இவனுக்கு இந்த நாம ஞானத்தை கொடுப்போம் சொல்லி ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாடி விட்ட குதிரைன்னா என்ன, ஒரு குதிரை நீங்கள் அடித்து ஓட்டி விட்டீங்கன்னா எந்தளவுக்கு ஓடும், அப்படி அவ்வளோ குயிக்காக அந்த இடத்துலேருந்து ஒரு புஷ் பண்ணி ஓடும்ல, அந்தளவுக்கு புஷ் பண்ணி ஓடி வந்து முன்னாடி வந்து நிற்குமா யமன் வரும்போது, டே தர்மம் வழியில் நடந்துருக்கிறான்டா அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்குமா. சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேன்றாரு. அந்த குதிரை எப்படி வந்து நிற்குதோ அந்த மாதிரி தர்மம் இம்மிடியேட்டாக வந்து நிற்குமா, எது கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து நிற்கும். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. பல பேரோட கேள்வி இன்னும் என்னவா இருக்கும்னா, இந்த விஷயத்தெல்லாம் நான் ஆண்டு அனுபவிச்சு வந்தால் தானே, பல இப்போ எனக்கு சொத்து இருக்குது, இந்த சொத்தெல்லாம் நான் ஆண்டு அனுபவிச்சு வந்தால் தானே நான் இந்த இறைநிலையை அடைய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை பற்றின வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் ஏற்படணும் அப்படின்னா, அதான் அந்த கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், இந்த இறைநிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏற்படணும்னா ஐம்புலன்களை நம்ம எந்த வழியில் நடத்துகிறோம் எப்படி நடத்துகிறோன்றது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு 21 days சேலஞ்ச் அப்போ நம்ம ஆல்ரெடி நான் பிளான் பண்ணியிருக்கேன், ஆன்லைன் கிளாஸஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன், எப்படி உங்களை நீங்கள் வழி நடத்துவது, இந்த ஐம்புலன்களை எப்படி நமக்குள்ளே அடக்கி ஆள்வது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பல வகையான மெடிடேஷன், அந்த மெடிடேஷன் பண்ணும்போதே இந்த பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து தீய குணங்கள் உங்களை விட்டு விலகி நற்குணங்கள் உங்களுக்குள்ளே வர்றதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உண்டு இந்த மெடிடேஷன் பண்ணும்போது. அதே மாதிரி எந்தெந்த சேலஞ்சஸ்லாம் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ளே மாற்றம் ஏற்படும் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நம்ம சீக்கிரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். கூடிய விரைவில் அந்த ஒரு 21 days சேலஞ்சான ஒரு ஆன்லைன் கிளாஸு ஜூம் கிளாஸில் தான் நடக்கும். முடிஞ்சால் நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை இன்னும் பெரிய லெவலில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திங்க. இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.